வரைவு செய்திகள். இந்த ஆண்டு புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுமாறு பொதுமக்களுக்கு மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் மெய்யநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற அடிப்படையில் போகி பண்டிகையின் போது பழைய பொருட்களை தீயிட்டுக் கொளுத்துவது வழக்கம். ஆனால் இன்றைய சூழலில் செயற்கை இழைகளால் தயாரிக்கப்பட்ட ரப்பர் பொருட்கள், காகிதம் உள்ளிட்டவற்றை எரிப்பதால் சுற்றுச்சூழல் சீர்கேடு அடைவதுடன் மனிதர்களும் பாதிப்புக்கு உள்ளாவதால் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பனிப்பாறைகள் உருண்டு விழுந்ததில் இரண்டு தொழிலாளர்கள் மண்ணில் புதைந்து உயிரிழந்தனர். கந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோனாமார்க் பகுதியில் இந்த சம்பவம் நேரிட்டது. இதைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இதனிடையே பட்காம் மாவட்டத்தில் கடும் பனியில் சிக்கி தவித்த 34 சுற்றுலா பயணிகளையும் காவல்துறையினர் மீட்டனர். மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகளை வழங்கும் பிரதமரின் மக்கள் மருந்தகங்களின் எண்ணிக்கையை அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் 10,000 உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாடு முழுவதும் 651 மாவட்டங்களில் புதிய மக்கள் மருந்தகங்களை திறப்பதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. பிரதமரின் பாரதிய மக்கள் மருந்தக திட்டத்தின் கீழ் 1,759 மருந்துகள், 280 அறுவை சிகிச்சை உபகரணங்கள் இடம்பெற்றுள்ளன என்றும், நிலையான வருமானம் ஈட்டும் வகையில் சுய வேலை வாய்ப்புகளை இதன் மூலம் பெறலாம் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளை ஒட்டி தேனி மாவட்டம் கொடுவிலார்பட்டியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக்கில் தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் அங்கு வைக்கப்பட்டிருந்த விவேகானந்தரின் திருவுருவ படத்திற்கு நேரு யுவ கேந்திரா அமைப்பின் பொறுப்பாளர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினா்.